மதுரையில் சைக்கிளில் வந்த மூதாட்டியிடம் தங்கச்சேனை பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதிவாணனிடம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. மதுரை மாநகரின் இரண்டு சக்கர வாகனங்களில் வந்து செயின் போன்ற பல்வேறு தங்கப் பொருட்களை வழிபறித்து விட்டு செல்வது வாடிக்கையான ஒன்றாக நிகழ்ந்து வருகிறது. இதுவரை மதுரை மாநகரில் கிட்டத்தட்ட 20,000-க்கும் மேற்பட்ட இது போன்ற வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில்தான் மதுரை சைக்கிளில் வந்து மூதாட்டியிடம் தங்கச்சேனை பறித்து விட்டு சிசிடிவி காட்சியின் தற்சமயம் வெளியாகியிருக்கிறது. மதுரை தெற்குவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் 59 வயது நிரம்பிய மூதாட்டி. இவர் அந்த பகுதியில் உள்ள கடைக்கு சென்று விட்டு வீடு திரும்பும் போது அவரை பின்தொடர்ந்து சைக்கிளில் வந்த மர்ம நபர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தங்கச்சேனை பறித்து முயன்றுள்ளார். சுதாரித்துக் கொண்ட அந்த மூதாட்டி உடனடியாக தங்கச்செயினை இறுக்கமாக பிடித்துக் கொண்டதால் பாதி செயின் மூதாட்டியிடமும் சிக்கிக் கொண்டது. மேலும் மூதாட்டியை விரட்டி விரட்டி சென்று செயினை பறிக்கும் சம்பவம் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மூதாட்டி தெற்குவாசல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை தேடி வருகிறார்கள். மேலும் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகிய காட்சியில் தற்போது பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளது. அதிவேத திறன் கொண்ட இரண்டு சக்கர வாகனங்களில் வந்து செயினை பறித்து செல்லக்கூடிய கும்பலை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் மித வேகமாக செல்லக்கூடிய மிதிவண்டியில் வந்து அந்த 3 பவுன் செயின் தங்கச்செயினை மிக சாதாரணமாக பறித்துக் கொண்டிருக்கிறார். மதுரை தெற்குவாசல் பகுதி என்பது மிகுந்த போக்குவரத்து நெரிசல் பகுதி. இருப்பினும் கூட அந்த மதியம் கலந்த வேளையில் அந்த வாலிபரை இது போன்ற சாதாரண செயலில் ஈடுபட்டிருக்கிறார். தெற்குவாசல் போலீசார் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ஒரு மிதிவண்டியில் வந்து இவ்வளவு தூரம் செயினை பறிக்கக்கூடிய சம்பவம் என்பது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. வழக்கு பதிவு செய்து அந்த தப்பிச் சென்ற கோடி குற்றவாளியை தேடி வருகின்றனர். இன்னும் சில நேரங்களில் அந்த குற்றவாளி பிடிபடுவார் என தெற்குவாசல் துறை உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.